திராவிட முன்னேற்றத்தை தவிர அனைத்து நேரம் திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சி முன்னோடிகளும் சிறப்பு பேசியிருக்காங்க. வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பார், இருக்கிற இடத்த பாராட்டியிருப்பார் இல்லையா, இதுதான் நடந்திருக்கும், இதெல்லாம் பேசியிருப்பார். இதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் தொழில்நுட்பம் ஆரம்பிக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஆரம்பிக்கல, ரெண்டு ஒரு புல்டோசர் தான் நின்றுட்டு இருக்கேன். தமிழகத்து மட்டும் இல்லை, தொடர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் கேரளா, ஆந்திரா, தமிழகம், இந்த ஊழல் வந்து எப்படியோ வந்துருக்கு. அது வந்து ஒரு பெரும் புள்ளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இதெல்லாம் நின்றுப்படும். இல்லை 10ஆம் தேதிக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்களே, தேதி அறிவிக்கும் போது கூட டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. அது நம்ம வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. கண்டிப்பா இல்லதான் மாற்றுக்கிறது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். எனக்கு தெரியாது நடிகர் சார் கட்டிடத்துக்கு, எனக்கு தெரியாது நாலு இல்லையா, நீங்க மதுரை எல்லா இடத்தையும் நிக்கணும், தமிழகத்தில் எங்கு நின்றாலும் ஒரு தலைவர் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்றத்தை தவிர அனைத்து நேர திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சி முன்னோடிகளும் சிறப்பு பேசியிருக்காங்க. இன்னொரு 2-3 நாளில் வந்து அது முடிவெடுத்து எங்களுக்கு உயர்மட்ட குழு வந்து கும்பகோணத்தில் 24ஆம் தேதி வந்து நடந்துச்சு. அது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தில் கொஞ்சம் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் ஏற்றி ஒரு சிறந்த முடிவை இந்த தடவை எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து மெதுவாக காலம் அந்த டைம் தான் இருக்குது, அதுக்கு மெதுவாக எடுப்போம், நல்ல முடிவாக எடுப்போம். வளர்ச்சி இல்லாத இடத்துல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லியிருப்பார், இருக்கிற இடத்த பாராட்டியிருப்பார் இல்லையா, இதுதான் நடந்திருக்கும், இதெல்லாம் பேசியிருப்பார். எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கணும்ன்றது என்னுடைய ஆசையும், அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்கிறோம். நான் ஏற்கனவே சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இதை வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலைன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் சொன்னேன் அதை பற்றி, நாங்கள் தொழிற்போக ஆரம்பிக்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஆரம்பிக்கல, ரெண்டு ஒரு புல்டோசர் தான் நின்றுட்டுருக்கேன் நாங்கள் நினைக்கிட்டேன். அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்தவர்களை ஏன் செய்யவில்லைன்னு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே எல்லாம் சிறப்பாக நடக்கும். என்னுடைய தமிழகத்து மட்டும் இல்லை, தொடர்ந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் கேரளா, ஆந்திரா, தமிழகம், இந்த ஊழல் வந்து எப்படியோ வந்துருக்கு. அது வந்து நான் யாரையும் குறை சொல்ல, பட் இன்னும் கடுமையான சட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த உடனடியாக காவல்துறை வந்து அது யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு பெரும் புள்ளியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தண்டனை ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இதெல்லாம் நின்றுப்படும். சில பேர் பெரிய புள்ளிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படவில்லை, அப்படி இருந்தாங்கன்னா அதை வந்து வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிவித்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி அதே கேள்விதான், நாங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவு தெரிவிக்கப்படும், அந்த முடிவு தெரிந்த பிறகு கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருக்கிறோம், யாரை சார்ந்திருக்க போகிறோம், யாரை வந்து ஆதரிக்க போகிறோம் தெரிந்த பிறகு நான் நிற்பதே நிற்காததே தெரிவிக்கப்படும். இல்லை 10ஆம் தேதிக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்களே, தேதி அறிவிக்கும் போது கூட டைம் இருக்குது, கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து 15 நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும். ஸோ அறிவித்த பிறகு நிறைய வேலைகள் இருக்குது, அதை பண்ண ஆரம்பிச்சு என் மைண்டில் இருக்கும்ல, நான் நிற்க வேண்டிய இடத்தில் யார் யாரெல்லாம் நிற்கணும்னு நான் நினச்சிருக்கணும், அவங்கள அவங்க ஏற்கனவே தயார் நிலையில் தான் இருப்பாங்க, அது முடிவு செய்யப்படும் போது நிச்சயமாக அறிவிச்சிருக்கோம். மக்களின் முன்னேற்றம், தொழில் வளம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மத்திய அரசின் தேர்தலாக இருந்தாலும் மத்திய அரசை நிர்ணயிக்கின்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழகத்தின் தொழில் வளத்தை பெருக்க வேண்டும், வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும், இங்கே நிறைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
சொல்லியிருக்காங்க. திரும்பி மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. கீழ நீதிமன்றம் வந்து எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் தான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து வழக்கு வந்து ரத்து பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. அதை மறு விசாரணை பண்ண அப்பீல் போய் கவர்மெண்ட் அப்பீல் போய் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு பார்க்குறீங்க மறு விசாரணை பண்ணி அப்பீல் பண்ணுறது எல்லா உரிமை இருக்குது. அதை வந்து எப்படி பார்க்குறது அது அரசு அது வந்து ஜுடிஷியரி தான். ஜுடிஷியரி பற்றி நான் என்ன கருத்து சொல்லணும், குற்றவாளியை நிர்வகிக்கும் வரை எல்லாமே குற்றம் செய்தவங்க சொல்ல முடியாதுல்ல. அதனால் அப்பீல் சிஸ்டம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கடையும் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் இந்த எம்பி எம்எல்ஏ மட்டும் சொல்ல எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வருது. அதுக்கு பிறகும் வந்து வழக்குகள் வாதாடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட முடியாது. அது நம்ம வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. கண்டிப்பா இல்லை தான், அது எந்த மாற்றுக்கிறது. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இதை தவிர இலவசங்கள் கொடுக்கக்கூடாது. எப்படி பார்க்க அரசியல் வந்திருக்கிறது பாக்குறேன். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு எனக்கு தெரியாது. நடிகர் சங்க கட்டிடம் எனக்கு தெரியாது. நான் இல்லையா சீக்கிரமாக நடக்கணும்னு ஆசை எடுக்கிறது. அதனால் அதுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதோ அது கூட சேர்ந்து செயல்பட நான் தயார். நீங்கள் பத்திரிகை படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பேசியிருக்கான்னு சொன்னேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னணி தலைவர் பேசியிருக்கிறார்கள். பாஜக முன்னணி தலைவர்கள் சரி என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னேன். போட்டியிடுறது வாய்ப்பு இருக்கிறது இல்லை இல்லாததுலாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும் போது தான் சொல்கிறேன். எங்கே எங்கே நிற்கலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தென்காசி. நீங்கள் நீங்கள் மதுரை. எல்லாருக்கும் நிற்கிறோம். தமிழகத்தில் எங்கு நின்றாலும் ஒரு தலைவர் வெற்றி பெற வேண்டும் இல்லையா? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.